ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காயோட காராமணி சேர்த்து ஒரு பொரியல் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். வெங்காயம் ரெண்டு பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பாருங்க கத்திரிக்காய், கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ இருக்கும். காராமணியை வேக வச்சு தனியாக தண்ணி இருத்தி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ கடாயி காஞ்சிடுச்சு, நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும், ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும், போதும் வதங்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ காஞ்சவுடனே கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, பொரிஞ்சிட்டு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்தோடனே கத்திரிக்காய் சேர்த்துக்கோம். இப்போ பாருங்க தக்காளியும் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கோம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்குங்க, பொரியலுக்கு அப்போதும் நல்லா இருக்கும். கத்திரிக்காய் ஒரு இந்த பிறக்கு பிறட்டிட்டு உப்பு காரெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான உப்பு காரம் சேர்க்கலாம். மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் வெறும் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்னா ரெண்டு ஸ்பூன் தனியாக தூள் போட்டுருங்க. தேவையான அளவு காரம் போட்டுருங்க, சரியாக இருக்கும் இந்த காரம். உப்பு கலரி கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டோம்னா ஸ்லோவில் கத்திரிக்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம காராமணி போட்டு கலரிக்கலாம். ஏன்னா காராமணி வேக வச்சு வச்சுருக்கோம், அதனால் கடைசியாக காராமணி சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி தெளித்து மூடி வச்சுருவோம். சரியாக இருக்கும் இந்த தண்ணி. ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ கீழ மூடி வச்சுருவோம். ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ நம்ம கத்திரிக்காய் வெந்திருக்கோம், பார்ப்போம். பாருங்கள் நல்லா எல்லாம் வதங்கி மசாலாவோட சேர்ந்து ஒன்றா வந்துடுச்சு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காராமணியை வேக வச்ச காராமணியை சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் உப்பு காரெல்லாம் ஊறிடும். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இல்லை அப்படியே விட்டு கலரை கொடுத்துட்டு இறக்கணும்னா நம்மளோட காராமணி கத்திரிக்காய் பொரியல் தயாராகும். காரணம் நம்ம கத்திரிக்காய் காராமணி பொரியல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறும் எல்லாம் கலந்து சேர்ந்து காரம் உப்பு எல்லாம் கலந்து ஒன்றாயிருக்கும். இப்போ நம்ம இதை நம்ம சர்வ் பண்ணிடுவோம். பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் காராமணி பொரியல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.